எப்படி இருக்குப்பா? என்னங்கடா இது? நான் எங்க இருக்கேன்? வெக்கம் கெட்ட பொண்ணு. வெக்கமா? யாருக்கு? நீ ஏதோ மயக்கத்துல இருக்கிற தம்பி. ஒண்ணு சொல்லல இவள. இவளா? சிச்சி, இவங்களா? யார் இந்த பாப்பா? நான் பாப்பாவும் இல்ல டீப்பாவும் இல்ல, அவரோட பொண்ணு. ஓஹோ, அப்படின்னா இவங்க தங்கச்சியா? அவ என்னோட பொண்ணுப்பா. வயசு 12 தான், உடம்பு கொஞ்சம் பெருத்துருச்சு. என்னது உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? இவ்வளவு பெரிய பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன அம்மாவா? நல்ல காலம். நம்ப முடியாத விஷயம் தான் இதான் போல இருக்கு. அது சரி, நான் தெரியாம கேக்குறேன், இவ்வளவு சின்ன வயசு இல்ல உங்களுக்கு, இவ்வளவு பெரிய வயசானவர் எப்படி கட்டி கொடுத்தாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை தம்பி. தவறு செஞ்சா செஞ்சதாண்டா மகாதேவான்னு அந்த காலத்துல என்ன பெத்தவங்க அவசரப்பட்டு இவரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்பா அகிலா, நம்முடைய மேரேஜ், அதோட பேக்ரவுண்டு, நம்ம தாம்பத்திய வாழ்க்கை ரகசியம், இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதுக்கு அவர் ஒண்ணும் டாக்டர் உதயமூர்த்தியும் இல்ல, ஜப்பான் டாக்டர் காணும். உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? நான் எங்க இருக்கேன்னு தானே? அவர் எப்பவும் இப்படிதான் தம்பி. நீங்க என்ன வேலை செய்யறீங்க? பொழைக்க வழி தெரியாம விலாசம் இல்லாத கடுதாசி ஆட்டம் நான் தெரு தெருவா தெரிஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு ஏதாவது வழி காமிக்கணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற தம்பி? நீ என் உயிரை காப்பாத்தினவன், அதுக்கு கைமாற நான் எதுவும் செய்ய மாட்டேனா? நீ என்ன பண்ற, நம்ம வீட்டை கவனிக்கிற மேனேஜர் ஆயிடு. அப்ப நானே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்னு மரத்துல ஏறின கழுத தம்பிக்கு ஒத்தாசையாயிரு. இது அநியாயம். உனக்கு இஷ்டம் என்ன போயிடு. இஷ்டம் இல்லன்னு சொல்லலம்மா, எனக்கு அதிர்ஷ்டம் தரித்திரங்கிற பேர்ல தான் வரும். பாவம், ரொம்ப களைச்சு போயிருக்க. காலையில் பேசிக்கலாம், படுத்துக்கு தம்பி. குட் நைட். ஆ, ஒரு விஷயம், உனக்கு தூக்கம் வரலன்னா ஏசி மிஷின் இருக்கு, போட்டுக்க. ஜில்லுன்னு இருக்கும். வாடி வெளிய இரு, தாத்தா சொல்லிட்டு வர. வெளியில வா, பேசிக்கிறேன். தாத்தா சொல்ல. சரி பொண்ணு. பழக்கம் இல்லாத ஆம்பளைங்க கூட பேசக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு நிக்கிறேன். அகிலா, சந்தியா விஷயத்துல நீ ரொம்ப எச்சரிக்கை பண்ணேன்னு வச்சுக்க, இவ படுக்கையில இருந்து மனுஷன் மேல விழுந்துருவா, அப்புறம் நீ உன் பக்கம் இழுக்க, நான் என் பக்கம் இழுக்க, அசிங்கமா போயிடும். வாய் மூடுங்க. இன்னொரு தடவை அந்த பையன்கிட்ட தனியா பேசுனேன், இடிச்சிடுவேன். பேசக்கூடாது அவன் கிட்ட. நீ சொன்னதுக்காகவே அந்த பையனுக்கு நான் சிக்னல் கொடுக்கறேன். காவியமானவன் நீ, 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 நீ. ஐயா தர்மம், சாமி தர்மம், 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 ஐயா தர்மம், 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 தர்மம். எந்த இது தர்மம் இல்ல டாடி? டாடியா? நான் உனக்கு டாடியா? தட்னா தஞ்சாவூர்ல போய் விழுவேன். அந்த மாதிரி சொல்லாத டாடி, நான் பசியோட போராடுறேன், நல்லா திட்டிடுவேன். இத்த முடி சரியா 30 ஆண்டுகளுக்கு முன்ன இதே ஊர் பஸ் ஸ்டாண்ட், நைட் எஃபெக்ட், மேல ரெயின் எஃபெக்ட். அப்ப என் அம்மா கையேந்தி கையேந்தி களைச்சு போய் வந்து படுத்தா. நீ வந்த தொட்ட அடுத்த சீன்ல சரியா 9வது மாசம் நான் பிறந்தேன். நீதான் எங்க அப்பா. அட பாவி, இந்த பேசுக்கும் இந்த பேசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? இருக்க. ஏன்னா நான் குளிக்கிறது சினிஸ்டாஸ் யூஸ் பண்ற சோப்பு, ஆனா நீ குளிக்கிறது யாருமே தொடாத சீக்க. அது மட்டும் இல்ல, நான் எங்க அம்மா மாதிரி, அதான் அதிர்ஷ்டம். எதை இப்படி கையெந்திரதா? நம்பிக்கை இல்லையா? 1 மினிட். இந்த கொடை எங்க அம்மா மயங்கி கிடந்தப்போ அன்பு காணிக்கையா அவங்களுக்கு நீ கொடுத்தது? இந்த கொடையை எடுத்துக்க, என்ன உன் குழந்தைய ஏத்துக்க. கொடையா? யா, நான் கொடுத்தேன். யா, எங்க காட்டு பாக்கலாம். வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்றேன். டேக் யுவர் ஓன் டைம். இன்னொரு தடவை டாடி அப்படின்னு சொன்ன உன்னை பிச்சை எடுத்து பிச்சை சீனி போட்டுருவேன். பி கேர்ஃபுல். நான் சென்னைக்கு போய் ஒரு நடிகனா திரும்பி வந்து பூவாயால என் குழந்தைன்னு கூப்பிட வைக்கல, நான் பிச்சைக்காரன் தயார். ஏய், இங்க வா. என்ன ரொம்ப நெருக்கமா நடந்து வர? நீ நானும் ஈக்குவலா? உன்னை விட கீழே. புரியுதுல்ல? ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன தம்பி பிரேக் அடிச்சிட்டா? நீ துரையாட்டம் ஜாலியா பின்னாடி நடந்துட்டு வருவே,
உனக்கு வேலைக்காரனா நான் வழி காமிச்சிட்டு வரணுமா? உடம்புல பயம் இருக்கட்டும். என்ன என்ன நடந்து போய்க்கு போறோம் அந்த பையன் கிட்ட? மறுபடியும் என்ன கூப்பிடுற? பாருடா இப்ப எதுக்கு அடிக்கிறேன் ஏன்னு கேட்டா பின்னால நடக்கறேன்னு சொல்ற. இனிமே நான் அடிக்காதம்மா. சரிமா, நீ என்னவோ எம்எல்ஏ வட்டம் முன்னாடி வருவே, நான் உனக்கு பிஏ வட்டம் பின்னாடியே வரணுமா? பின்னால நடக்கூடாது, நெருங்கி நடக்கூடாது, முன்னால நடக்கூடாது, பின்ன எப்படி நான் நடக்கிறேன்? சவுண்டு ஓவரா போகுது, பிஞ்சு போயிடும். தெரிஞ்சு நடந்துக்க. நாம் படுற கஷ்டத்துல இந்த பிச்சைக்காரவே. ஹலோ ஃபாதர், ஹவ் ஆர் யூ? நான் சரசமாவுடைய ரத்தா, உன்னை இந்த பூமி மேல நடக்க விட கூடாதுங்கிறது என் திட்டம். அதனால இப்பவாவது என்ன உன் புள்ளன்னு கட்டி பிடிச்சிக்கோ. என்ன பெத்த ஆத்தா உன் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருவா? இந்த பைத்தியக்காரத்தை விட மாட்டேன். நீ யாரு? நான் சொல்லட்டா? அம்மாடி ஏண்டா என் உயிரை இப்படி எடுக்கிற? நான் உனக்கு ஃபாதராடா. என்ன இப்படி கூப்பிட்ட? நான் தாம்பரம் பக்கம் ஓடி போயிடுவேன். நீ எங்க வேணாலும் போ, அங்க வந்து நீ தான் என் அப்பன்னு சொல்லுவேன். எவனாவது கேட்டா இது ப்ரூஃப், உன்னால இது என் அம்மாவுக்கு அப்ப தரப்பட்ட செருப்பு. இத பார்த்தாவது புரிஞ்சிக்க. நான் கொடுத்த செருப்பா? எங்க கொஞ்சம் காட்டு பாக்கலாம். தேங்க்ஸ். இந்த மட்டை வள செருப்பு நானே போட மாட்டேன். மவன அடிக்கடி சொல்லுவனே, அதிகமான வருமானம் வரும்போது நாம கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டித்தான் ஆகணும். அப்படி செய்யலன்னா திடீர்னு கூப்பிடாத விருந்தாளிங்க மாதிரி திபுன்னு வருவாங்க, கணக்கு கேட்பாங்க, நாம சொல்லித்தான் ஆகணும். இப்ப காட்டு. எதுக்குங்க காமிக்கணும் கணக்க? ஏன் ஆஸ்தி கணக்க உங்களுக்கு எது காமிக்கணும்? முதல்ல வெளியே போங்க. பாருங்கம்மா, இது எங்க டியூட்டி. மரியாதைய வாய மூடிட்டு ஓரமா போங்க. கலாட்டா பண்ணீங்க, முதல்ல உங்களை கஸ்டடியில் வச்சுட்டு அப்புறம் எங்க கடமை செய்ய வேண்டி வரும். அகிலா நீ சும்மா இரு. ஐயா நீங்க உங்க வேலையை பாருங்க. இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களா? எதுக்கையா கேக்குறீங்க? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், எங்க பாட்டங்காலத்து ஆஸ்தி. என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த சேலத்து அகிலாந்தேஸ்வரினா இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் இன்கம் டாக்ஸ் காரங்களா? கணக்கு கேக்குறாங்களா? இன்கம் எதிர்பார்த்த இனியும் நிம்மதியும் கோவிந்தா. இதுக்கெல்லாம் கணக்கு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். என்ன சார் பேசுறீங்க? எங்க அக்கா என்ன யாரு நினைச்சீங்க? இந்த ஊருக்கு தேவத கடவுள் வருமானத்துக்கு கணக்கு கூடாது சார், கண்ணு போயிடும். என்ன அது பெரிய சீட்டிங்க இருக்குது? மிஸ்டர் ராமராஜ் சார், ஒரு இடத்தையும் விடாம எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. போங்க. ஓகே சார். என்னங்க செக்கிங்க? செக்கிங்க, பெரிய செக்கிங்க செய்யுங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டு எவ்வளவு பேருடைய உழைப்பு உறிஞ்சு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கோங்க. மாடி ரூம்ல மட்டும் இல்ல, கீழே கிச்சன்ல அந்த வராண்டா பக்கத்துல இருக்கிற கூட பெரிய பெரிய பெட்டிங்க இருக்கு, அதுக்குள்ள வைரங்கள் இருக்கு, எடுத்து போலீங்க. அப்ப கூட உங்க ஆத்திர அணுங்கலன்னா ஊருக்குள்ள போய் கேளுங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அடி உன்ன கொடுங்க. அவங்க கேட்காத கணக்கு எல்லாம் சொல்லுங்க. பின்ன என்னமா கேட்டுட்டே இருக்காம எடுத்து போக மாட்டேங்கிறாங்க? உன்ன கொண்டு. சத்தப்படாதீங்க, சத்தப்படாதீங்க, அழாதீங்க. நான் இருக்கல்ல தெரியா ஆபீசர் சார், எங்க அத்தை கணக்காட்டல. ஓகே, அதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் ஏமாத்திட்டு வந்ததுக்கு இந்த ஆஸ்தி எல்லாத்தையும் ஜப்தி செய்யறோம். திருமதி அகிலாந்தேஸ்வரி சொத்துக்கள் ஏலத்திற்கு வருகிறது. கவர்மெண்ட் நிர்ணயப்படி 1 கோடி ரூபாய். ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். இந்த ஆஸ்திங்களை அநியாய வழியில சம்பாதிச்ச உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். இந்த ரூமை போட்டு சீல் வைங்க. நாளை காலையில 11 மணிக்கு கமிஷனர் வருவார், அவர்கிட்ட இந்த வீட்டு ஓனர் கரெக்டா கணக்கு ஒப்படைக்கும். ஒப்படைக்கலன்னா ஜெயிலே போட்டுவாங்களாங்க. ஆமாங்க. திருமதி அகிலாண்டேஸ்வரி சொத்துக்கள் ஏலத்திற்கு வருகிறது. கவர்மெண்ட் நிர்ணயப்படி 1 கோடி ரூபாய். ஒரு தரம், ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். தம்பி கல்யாண், நான் சோறு இல்லாம போனாலும் பொழிச்சுக்குவேன், பச்சை தண்ணி இல்லாம போனாலும் பொழிச்சுக்குவேன், இன்னைக்கு என் மானம் போனாலும் நான் பொழிச்சுக்குவேன். ஆனா இந்த ஆஸ்தி அந்தஸ்து மாலை மரியாதை ஆடம்பரம் எதுவும் இல்லாம போனா
நான் ஒரு நிமிஷம் கூட பழச்சிருக்க மாட்டேன் தம்பி. இந்த கண்டத்துல இருந்து நீதான் என்ன கரையத்தணும். யாஸ்தி போக கூடாது, நான் ஜெயிலுக்கும் போக கூடாது. இதத்தான் சொல்லுவாங்க, அம்புலி மாமாவை காட்டுறேன் வாடான்னு தாய் மாமன் கூப்பிட்டா வேண்டாம் வேண்டாம், லைட் ஹவுஸ் பக்கத்துல கடலுக்கு நடுவுல போய் செத்து போயிருன்னு சொன்னானா சின்ன பையன். அந்த கதையா இருக்கு. கட்டிக்கிட்டவன் நான் இருக்கேன், தட்டி கொடுத்து ஆறுதலா சொல்ல தம்பி இருக்கான், நாங்களே என்ன செய்யணும் தெரியாம கவலைப்பட்டுகிட்டு இருக்கோம். கல்யாணம் வந்து உனக்கு என்னத்தை செஞ்சிட போறான். மாமா எனக்கு மூடு வந்துச்சு, அத்தையோட ப்ராப்ளம் எல்லாம் ஒரே நாள்ல சால்வ் ஆயிடும். அந்த கதையே வேற. ஓகே, அந்த மூடுக்கு இப்ப வந்திருப்பா. என்ன இந்த பிரச்சனையில இருந்து கரையேத்திட்ட, நான் செத்து உனக்கு பிள்ளையா பிறக்குற. அத்தை உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க கூடாதுன்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன பாது? உடனே பழைய ஸ்டாம்ப் பேப்பரை கலெக்ட் பண்ணி ஆஸ்தி முழுக்க மாமா பேர்ல எழுதிருங்க. எழுதிட்டா ஆஸ்திக்கு உணர மாமா ஆயிடுவாரு, நல்லது கெட்டது அவர் பாத்துக்குவாரு, பிரச்சனை உங்களுக்கு இல்ல, நீங்க ஜாலியா இருக்கலாம். அப்ப நானு ஜெயிலுக்கு எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சாதான் புரியும் மாமாவுக்கு. ஜெயிலுன்னாலும் ரயிலுனாலும் எனக்கு ஒத்து வராதுப்பா, நம்மள விட்டுருங்க. என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஆஸ்தி எல்லாம் எனக்கு எதுக்குங்க? உங்க பாட்டனார் காலத்து ஆஸ்திய நீங்க தானுங்க. நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப ஆசையா என் பேர்ல எழுதி வச்சீங்க. எனக்கு ஞாபக சக்தி இப்பவும் ஒண்ணும் குறைஞ்சு போயிடல ஆகிரா. நான் ஆசைப்பட்டு எழுதி கொடுத்தேன்னு சொல்றது பச்சை போய். என் கழுத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு என்ன மூச்சு விட முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி என்ன துன்புறுத்தின கஷ்டம் தாங்க முடியாம தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இப்ப நான் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு வேற ஏதாவது வழிய பாரு. தம்பி சண்முகம், நானா இந்த பேசுக்கு என் ஜேபுல 100 ரூபாய் இருந்தாலும் பைசா கூட இல்லாத பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு ஜனங்க 10 பைசா என் மூஞ்சில வீசிட்டு போயிடுவாங்க. இந்த லட்சணத்துல இந்த ஆஸ்திக்கு நான் தான் சொந்தக்காரன் சொன்னா மூளை உள்ள யாவனும் நம்ப மாட்டா, என்ன விட்டுடுங்க. நீங்க எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க நினைச்சு இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. சத்தியமா நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. இவன் எல்லாம் மனுஷன் யார் சொல்லதம்மா? சரியான அக்மார்க் மாடு. வாஸ்தவம் தான்பா, நான் எருமாட்டிக்கணும்னா ஓகே, வக்கீல போட்டு தின்னுட்டு போறேன், கண்ணீரை கூட குடிச்சிட்டு போறேன், பால் தாரேன், சாணி தாரேன், இருத்து, அப்புறமா வரட்டி தரேன். ஏன் கதைய விடு, நீதான் லட்சிய பிறவியாச்சே. இப்பவே முன்ன வச்ச கால பின்ன வைக்காம முன்னுக்கு வந்து முதுகெலும்புள்ள ஆம்பளை ஆட்டம் என் அக்காவுக்கு உதவி செய்யறதுக்காக ஆசை உன் பேர்ல எழுதி வாங்கிட்டு ஜெயிலுக்கு ஓடுறதானே? அதே செய்யாத, போஸ் மட்டும் கொடுத்து. தம்பி கல்யாண சின்னவனா இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, சொல்றது கேளு, எனக்கா இந்த ஆசையெல்லாம் எழுதிக்கோ தம்பி. அத்தேமா நான் உன் பேச்சே கேக்குறேன், ஏன்னா நீ என்ன சென்டிமெண்டாலே கொன்னுட்டேன். உன் கதை வேற, இப்ப என் கதை வேற. அவரு உன் புருஷன் ஓகே, அவரு உன் தம்பி ஓகே, அது உன் பொண்ணு ஓகே, இப்ப நான் யாரு? என் மருமகன், கடவுள் எனக்கு கொடுத்த மருமகன். என்ன இந்த கஷ்டத்துல இருந்து நீ காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோ. உன்னை இந்த வீட்டு மருமகன் ஆக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? அது இல்ல, எதுவும் பேசாத, பேச கூடாது. டேய் தம்பி, சீக்கிரம் போய் பழைய ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வா. ஓகே அக்கா, இங்க ஒரு கையெழுத்து போடு. இங்க இங்க தம்பி, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்ட, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க.